நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 million வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் இவர் வந்து 2019 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன பேட்ட படம் சும்மா வசூல் சாதனை பின்னி பெடல் எடுத்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பிறமே தலைவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ற வகையில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அவர்களோட வந்து ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்துக்கு டைட்டில் அபிஷியலா என்ன வச்சிருக்காங்க அபிஷியலா இல்லாம இப்போதைக்கு தற்காலிகமா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தலைவர் 166 வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில வந்து கொஞ்சம் ஒரு ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா தலைவர் படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்காலி இதுக்கு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. இதுல வந்து தலைவர் சீயமா நடிக்க போறாரு. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காரு. தலைவர் வச்சு அரசியல் படம் தான் எடுக்க போறாரு அப்படின்ற வந்து ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டாங்க. ஏஆர் முருகதாஸ் டக்குன்னு உள்ள வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இது அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் கிடையாது, நீங்க ரூமர்ஸ் கிளப்பாதீங்க, நாங்களும் அப்பப்போ அபிஷியல் விடுறோம், அபிஷியல் அப்டேட் விடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சரி இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா இப்ப என்னடா நியூஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் சிவன் அவர்கள் வந்து கேமராமேனா வந்து புக் ஆயிருக்காரு. அவரே அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருந்தாரு. தளபதி படம் நம்ம ரஜினி அவர்கள் வந்து பார்த்திருப்போம், ஆங்கிலாம் வந்து சும்மா வேற வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. இன்டெப்தா ரஜினி அவர்களை எந்த அளவுல பியூட்டிஃபுல்லா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ரகடாவும் பியூட்டிஃபுல்லாகவும் வந்து காட்டியிருப்பாரு. இப்போ தலைவர் 166 ஆஃப்ல லாங் டைம்ல வந்து தளபதிக்கு அப்புறமா நம்ம சந்தோஷவன் அவர்கள் ரஜினி அவர்கள் கூட ஒர்க் பண்றாரு. இந்த ஹாப்பி நியூஸ்லாம் இருக்க போக ஏஆர் முருகதாஸ் அவர்களும் சந்தோஷவன் அவர்களும் துப்பாக்கி ஸ்பைடர் 2 படங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க அபிஷியலா 3வது படம் கன்ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க. தலைவர் 166 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019 ரொம்ப ஈகரா எல்லா ரசிகர்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கேமராமேன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து இதோட ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் யாரு எல்லாமே வந்து அப்டேட்டா வந்து புக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெட்டி ஃபரியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்ற ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஷோ நீங்க பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த ஷோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ள எங்க போறீங்க? இன்னும் இந்த வீடியோ முடியல. நீங்க நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் தளபதி 63 நான் நடிக்கல அப்படின்னு ஒரு யோகி பாபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதை பத்தின வீடியோ இருக்கு. ரைட் சைடில் என்ன வீடியோ இருக்கு அப்படின்னா வந்து பகவதி 2 வருமா அப்படிங்கிற வீடியோ இருக்கு. நீங்க இன்னும் இந்த 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.